வீட்டில் இடவசதி இருந்தால் போதும், உடனடியாக பேக்கிங் வேலை தரப்படும். இலவசமாக இந்த பேக்கிங் வேலை செய்து தர உடனடியாக ஆண்கள் பெண்கள் தேவை. இந்த பேக்கிங் வேலையை வீட்டில் இருந்தபடியே செய்யலாம். இன்னைக்கு வீடியோவில் ஒரு சூப்பரான ஃப்ரீ ஹோம் பேக்கிங் ஜாப் தான் பார்க்க போகிறோம். இந்த பேக்கிங் ஜாபை நீங்கள் உங்களோட வீட்டில் இருந்தபடியே பண்ணலாம். இந்த ஜாப்ல ஜாயின் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் முழு தகவல்களும் முழு விவரங்களும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களால் இந்த பேக்கிங் ஜாப்ல உடனே ஜாயின் பண்ண முடியும். நீங்கள் இதுவரைக்கும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலைனா ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த வேலையை பற்றின முழு தகவல்களையும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனலில் கிஃபவே வந்து கொடுக்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் கிஃபவேவாக கொடுக்க போகிறோம். ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 1,000 ரூபாய் கொடுக்க போகிறோம். இதை நீங்கள் வின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் வந்து போட்டுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு நீங்கள் லைக் வந்து போட்டிருக்கணும். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது வரைக்கும் நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு இந்த வீடியோக்கு ரிலேட்டடாக ஒரு கமெண்ட் வந்து போட்டுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனலோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கணும். டெலிகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த 4 ஸ்டெப்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே நீங்களும் இந்த கிவ்அவேல வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஆன்லைனில் இருக்கக்கூடிய டைப்பிங் ஜாப்ஸ் அண்ட் நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனலில் போஸ்ட் பண்ணுற ஆப்ஸ்லேயும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை அப்படியே வித்ட்ரா பண்ணி அதை தான் நான் உங்களுக்கு கிவ்அவேவாக கொடுக்க போகிறேன். ஸோ நான் அதில் ஒர்க் பண்ணி வித்ட்ரா பண்ணி அந்த அமௌண்ட்டை உடனடியாக உங்களுக்கு கிவ்அவேவாக கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருந்தபடியே செய்யக்கூடிய ஒரு சூப்பரான பேக்கிங் வேலை வாய்ப்பு தான். வீட்டில் இருந்து பேக்கிங் வேலை செய்ய உடனடியாக ஆண்கள் பெண்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்கை இப்போ உடனடியாக ஆட்களை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு எந்தவித பணமும் செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணலாம். இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த ஒரு பணம் முதலீடும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். பேக்கிங் பண்ணுறதுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகர்பத்தி இருக்குது பார்த்தீங்களா, இந்த அகர்பத்தியை தான் நிறுவனத்தில் இருந்து கொடுக்குறாங்க. ஸோ இதை தான் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பேக்கிங் பண்ணி கொடுக்கணும். இந்த அகர்பத்தி அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த அகர்பத்திலே நிறைய விதமான கலர்ஸும் இருக்குது. பிளாக் அகர்பத்தி, எல்லோ, ரெட், க்ரீன், ப்ளூ. ஸோ இந்த மாதிரி கலர் கலர் அகர்பத்தியும் இருக்குது. நிறுவனத்தில் இருந்து உங்களுக்கு பிளாக் கலர் அகர்பத்தியும் கொடுக்கலாம், அல்லது கலர் கலர் அகர்பத்தியும் கொடுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் தனித்தனியாக பிரித்து தனித்தனியாக பேக்கிங் பண்ணணும். அண்ட் பேக்கிங் பண்ணுறதுக்கு கவரும் கொடுப்பாங்க. அண்ட் அதே போல் பேக்கிங் பாக்ஸஸும் கொடுப்பாங்க. இந்த அகர்பத்தி உங்கள் வீட்டுக்கு சென்ட் பண்ணும்போது மொத்தமாக ஒரு பண்டிலாக தான் கொடுப்பாங்க. ஒரு பண்டில் பார்த்தீங்கன்னா 1,000 குச்சிகள், 2,000 குச்சிகள், இந்த மாதிரி நிறைய அளவுகள் வந்து இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையுமே எடுத்து நீங்கள் கரெக்டான அளவுகளில் பேக்கிங் பண்ணி கொடுக்கணும். இப்போது ஒரு கவர் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, அதில் எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறத அவங்க தான் உங்களுக்கு சொல்வாங்க. ஸோ அவங்க சொல்கிற மாதிரியே கவரில் நீங்கள் பேக்கிங் பண்ணணும். பாக்ஸும் அதே மாதிரி தான், அவங்க எந்த குவான்டிட்டி சொல்கிறாங்களோ அதே குவான்டிட்டியில் பேக்கிங் பண்ணி கொடுக்கணும். இந்த பேக்கிங் ஜாப்பை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பண்ணுறதுனால நீங்கள் மட்டும் தனி நபராக தான் இந்த ஜாப் பண்ணணும்னு அவசியம் இல்லை.
உங்கள் வீட்டில் யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களையும் இந்த ஜாப்பில் வந்து ஈடுபடுத்தலாம், அவங்களோட சேர்ந்தும் இந்த ஒர்க்கை பண்ணலாம். அப்படி பண்ணும்போது பேகிங் அப்படிங்கிறது ஈஸியாகவே கம்ப்ளீட் ஆயிரும், அண்ட் அதே சமயத்தில் ஏர்னிங்ஸும் அதிகமாக கிடைக்கும். இப்போ இந்த ஜாப்க்கு யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கும் இந்த ஜாப் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, இப்போ இந்த பேக்கிங் ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி சைட்ல இருந்து ஜிமெயில் ஐடி தான் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஜிமெயில் ஐடியில் உங்களோட ரெஸ்யூம் பயோடேட்டா சென்ட் பண்ணி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். கம்பெனியோட ஜிமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஜிமெயிலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கம்போஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதாவது ஒரு பென்சில் சிம்பிள் மாதிரி கம்போஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தென் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த 2 அப்படிங்கிற இடத்துல கம்பெனியோட ஜிமெயில் ஐடி வந்து டைப் பண்ணணும். கம்பெனியோட ஜிமெயில் ஐடி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்த்து அப்படியே எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இல்லாமல் கரெக்டாக இங்கே வந்து டைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பேக்கிங் ஜாப் ஜிமெயில் ஐடி அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியாது, அதை பார்த்து எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இல்லாமல் எல்லாமே ஸ்மால் லெட்டரில் ஸ்பேஸ் விடாமல் சேர்த்து டைப் பண்ணுங்கள். இப்போ இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா கம்போஸ் இமெயில் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. இதில் ஃபர்ஸ்ட் உங்களோட நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஏஜை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஜெண்டர் என்ன அப்படிங்கிறதையும் என்டர் பண்ணிக்கோங்க. மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட டிஸ்ட்ரிக் வந்து கேட்டிருக்காங்க, உங்களோட டிஸ்ட்ரிக்டை என்டர் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்து அப்ளை பண்ணுறீங்கன்னு டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட பின்கோட். பின்கோட் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியறதில்ல. பின்கோட் அப்படின்னா இப்போது நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ, நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த ஏரியாவோட பின்கோட் வந்து கேட்டிருக்காங்க. இப்போது சென்னை அப்படின்னா சென்னை 601 எந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ ஸோ அந்த இடத்தோட பின்கோட் வந்து கேட்டிருக்காங்க, அதையும் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் நீங்கள் இந்த ஜாபை தனி நபராக பண்ணுறீங்களா இல்லை ஒரு குரூப்பாக சேர்ந்து பண்ணுறீங்களான்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதாவது இண்டிவிஜுவலாக பண்ணுறீங்களா இல்லை குரூப்பாக சேர்ந்து ஒர்க் பண்ணுறீங்களா அப்படிங்கிறதையும் டைப் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் உங்களோட ஜிமெயில் ஐடியை என்டர் பண்ணிக்கோங்க, எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இல்லாமல் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நீங்கள் இந்த ஜாப்க்கு எந்த சேனல் பார்த்து அப்ளை பண்ணுறீங்கன்னு என்டர் பண்ணிக்கோங்க. சேனல் நேம் டிடி ஜாப்ஸ் தமிழ், இந்த நேமை என்டர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனலில் போட்டு வீடியோஸ் பார்த்து நிறைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வந்து அந்த பேக்கிங் ஜாப்பில் ஜாயின் பண்ணி வீட்டில் இருந்துகிட்டே ஒர்க் பண்ணி சேலரியும் வாங்கியிருக்காங்க. ஸோ டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனல் பார்த்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு அதிக முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலோட நேமும் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக மேலே ஒரு ஆரோ சிம்பல் இருக்கும் பார்த்தீங்களா, அதை டச் பண்ணி உங்களோட மெயிலை அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். அவ்வளவுதான், நீங்கள் இந்த ஜாப்க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டீங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க உங்களோட ஜிமெயிலை 3-4 டேஸில் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ஒரு மெயில் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் கொடுத்த ஜிமெயில் ஐடிக்கு உங்களுக்கு ஒரு மெயில் வந்து வரும். ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு பேக்கிங் ஜாப் தாங்க இது. உங்களுக்கு இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க.